பொங்கல் 2024 முடிஞ்சு எல்லாருமே அவங்க அலுவலகத்துக்கும் பள்ளிகளுக்கும் செல்றதுக்காக எல்லாருமே தயாராகிட்டு இந்த வேலையில் தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட போகிறாரு. அந்த அறிவிப்பு எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 ஜனவரி அதாவது நாளைக்கு கண்டிப்பாக விடுமுறை விடுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்றத வீடியோ பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளேயும் போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை கோலகலமாக கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வெளியூரில் பணிபுரியவங்க மாணவ மாணவிகள் எல்லாருமே பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போயிருக்காங்க. இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை பயன்படுத்தி தான் எல்லா மக்களையுமே அவங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க. இடையில பொங்கல் விடுமுறையை ஜனவரி 15 முதல் 17 வரைக்கும் விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு சென்ற அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் மாணவர்கள் மீண்டும் திரும்ப ஏதுவாக ஜனவரி 18 விடுமுறை அளிக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. இது கூடிய விரைவில் பரிசீலனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.